Guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க உங்களுக்கு ஹாய் ஹாய். சம்மர் மேக்கப் லுக், சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்க போது, இது வந்து ஸ்வெட் ப்ரூஃபா இருக்க போது, ஸ்கின்ல வந்துட்டு டேன் இஷ்யூ வராம பாத்துக்க போது, அது மேக்கப்ல கிடையாது ஸ்கின் கேர்ல வரும், அதுக்கான டிப்ஸும் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த சம்மருக்கு வெளியில போட்டு போகிறதுக்கு ப்ரெசென்டபிளாகவும் நீட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரியான மேக்கப் லுக், ஓகேவா? அது வந்து முக்கியமாக பேஸில் மட்டும்தான் நான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அதோ இப்போவே ஓடி போய் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வீடியோவில் அப்படியே பண்ண என் கூடவே சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வெளியில் கிளம்பும்போது பார்த்துட்டே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரஸ்ட் மீ. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன், ஐ மீன் என்னென்ன டிப்ஸ்லாம் வச்சுருக்கேன், எப்படி வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்வெட் ப்ரூஃப் சம்மர் அப்ரோப்ரியேட் மேக்கப் லுக் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபேர் ஸ்கின் மோட் ஆன், சம்மர் ஸ்வெட் ப்ரூஃப் டி டேன் இந்த ஒரு ஜான்ரால இருக்கும் அப்படின்றதுனால உங்களுடைய ஸ்கின்ல வந்து ஏகப்பட்ட டேன் இஷ்யூ இருந்துட்டு இருக்கு. அது நீங்க என்ன பண்ணாலும் வந்துட்டே இருக்கு, ஏதாவது ஒன்று அதுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஃப்ரம் ஆக்வாலஜிக்கா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து அவங்களுடைய டி டேன் பிளஸ் ரேஞ்ச். உங்களுடைய ஃபேஸ் வாஷ் அண்ட் சன்ஸ்கிரீன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரேஞ்ச்ல இருந்து. இப்போ ரீசெண்டா நான் வந்துட்டு இந்த டி டேன் பிளஸ் கான்சென்ட்ரேட் ஃபேஸ் சீரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு ரொட்டீனா உங்களுடைய ஒரு மார்னிங் டைம் ஸ்கின் கேர்லயோ இல்லை நைட் டைம் ஸ்கின் கேர்லயோ எப்படி எடுத்துடலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ், இது வந்து டி டேன் பிளஸ் ஸ்மூதி ஃபேஸ் வாஷ். இந்த ரேஞ்ச்லேயே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்ன கீ இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா செரி டொமேட்டோ அண்ட் கிளைகோலிக் ஆசிட். இது வந்து உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அக்வாலஜிக்காவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்குது. இது உங்களுடைய ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் அண்ட் ஹைட்ரேஷனை ரொம்ப நேரத்துக்கு லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ பேசிக்லி இதை போட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹீரோ ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி டென் பிளஸ் கான்சென்ட்ரேட் ஃபேஸ் சீரம் தான். இதுலேயும் அதே செரி டொமேட்டோ அண்ட் கிளைகோலிக் ஆசிட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பேக்கேஜிங் எவ்வளோ கியூட்டா, இந்த மாதிரி பால் மாதிரி, அது வந்து ரெட் கலர்ல இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு டிராப்பர் நாஸ்லோட இருக்கு. ப்ராடக்டோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் பிங்க் ஷேட்ல இருக்கு அண்ட் லைட்டா கூயா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப லைட்டா, ரொம்ப லைட்டா, அந்த ஹைலூரானிக் ஆசிட் பேஸ் பண்ண சீரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம லைட் வெயிட், குவிக்கா உங்க ஸ்கின்ல இது அப்சர்வும் ஆயிக்குது. இதுல வாசனை எதுவுமே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய அந்த கிளைகோலிக் ஆசிட் தான் வந்துட்டு டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண போது, அந்த ஃப்ரம் வித் இன் க்ளோ எடுத்துட்டு வரப்போது அண்ட் தக்காளி அந்த டேன் ரிமூவ் பண்றதுக்கான தன்மை இருக்கிற ஒரு விஷயம். நேச்சுரலாவே டிஏவே விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம தக்காளி வந்து யூஸ் பண்ணுவோம், அது இதுல இருக்கு அப்படின்றதுனால ஸ்கின் டேனை வந்துட்டு சரி பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இதை ஜென்டலா உங்களுடைய ஸ்கின்ல நீங்க டேப் பண்ணிக்க போறீங்க. மார்னிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் டைமில் மறக்காமல் யூஸ் பண்ண வேண்டியது சன்ஸ்கிரீன். அதுக்கும் இவங்க ரேஞ்ச்லேருந்தே இருக்கக்கூடிய இந்த டி டென் ப்ளஸ் சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஃபஸ்ட்டு பாட்டில் ஆல்மோஸ்ட் காலி. எனக்கு இவங்களுடைய இந்த சன்ஸ்கிரீன் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுலேருந்தே ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. ஸ்பெசிஃபிக்காக டி டென்னு வரும்போது இதை நான் போட்டு எங்கே வந்து இந்த சம்மர் வெயிலில் வெளியிலே சுற்றுறேன் அப்படின்னாலும் இந்த சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு என்னுடைய ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் பார்த்துக்கிறதுல. இதுவும் சரி, இவங்க இதில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் பாட்டில் அதுவுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு எஸ்பிஎஃப் 50 பிளஸ் அண்ட் பிஏ 4 பிளஸ் ரேட்டிங் இருக்கு. யூவிஏ அண்ட் யூவிபி ரேஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ப்ளூ லைட்லேருந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறதும் பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், டிவிலாம் கூட அவ்வளோவா பார்க்குறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதனால கூட உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு இந்த ஏஜிங் சைன்ஸ், ரிங்கிள்ஸ், ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காகலாமும் நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் போடணும். வெயிலில் நான் போகிறேன் மட்டும்தான் சன்ஸ்கிரீன் போடணும் கிடையாது. இன்னொன்று எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப 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 லைட் வெயிட் அண்ட் உங்களுடைய ஸ்கின்ல கொஞ்சம் கூட இது வந்து ஒயிட் காஸ்ட் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இதை மூணுத்தையும் வந்துட்டு ஒரு ரெஜிமனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்கின் ப்ரெப்புக்கு. அது நீங்கள் மேக்கப் போடுறீங்கனாலும் சரி, மேக்கப் போடாமல் இருக்கீங்கனாலும் சரி, டெஃபினட்டாக நான் கேரண்டீடாக சொல்கிறேன் உங்களோட டேன் இஷ்யூவில் விசிபிள் சேஞ்சஸ் டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுல உங்களுக்கு தெரிய போகுது. இன்னொன்று, மற்ற பிராண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் தனியாக வெளியில் தெரிகிறது ஒரு விஷயம் இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிளெண்ட் ஆஃப் ஆக்டிவ்ஸ் ப்ளஸ் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிராண்ட். இவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும், ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும். அது அழகாக உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துகிட்ருக்க ஒரு பிராண்டாகவும் இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டீடைன் ரேஞ்ச் சம்மருக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இது அக்வலஜிக்காவோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான் ஐகான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் அக்வலஜிக்காவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போது மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ், க்ளோயிங் அண்ட் டேன் ஆகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது மேக்கப். இதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் லேயர்ஸ். இதுதான் வந்து உங்களுடைய மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காகவும் அழகாக பட்ஜ் ஆகாமலும் இருக்கிற மாதிரி பார்த்துக்க போகுது. அண்ட் ப்ராப்பரான பேஸ் பில்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய மேக்கப் உட்கார்ற அந்த பேஸ் வந்துட்டு நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு மூணு விஷயம் இருக்குது ப்ரெப் பண்ணுற பேஸ்க்கு. அந்த மூணு விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் மிஸ். ஜென்ரலாக மேக்கப் செட்டிங் மிஸ்ட்னு இருக்கிறது வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேக்கப் செட் பண்ணுறதுக்கு அடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நீங்கள் இதே மேக்கப் செட்டிங் மிஸ்ட்டையே ஒரு ப்ரெப்பிங் மிஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரெப்பிங் மிஸ்ட்னும் மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆனால் அதுதான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் செட்டிங் மிஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்கின் கேர் முடிஞ்சதும் மேலே இப்படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் கேரை செட் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கும். அடுத்தது நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு ஒரு ப்ரெப்பிங் பெட் மாதிரியும் இருக்க போகுது. அடுத்து ரெண்டாவது விஷயம் ப்ரைமர். இந்த ப்ரைமர் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பேரியர் மாதிரி இருக்க போது உங்களுடைய ஸ்கின் கேருக்கும் மேக்கப்புக்கும். அண்ட் மேக்கப் அழகாக உங்களுடைய ஸ்கின்ல உட்காரதுக்கு இது ரொம்ப பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ ஒரு ப்ரைமரை வந்துட்டு நீங்கள் மறந்துடாதீங்க. அது வந்து ஜெல் பேஸ்ட் ப்ரைமராக இருக்கலாம், சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமராக இருக்கலாம், ஹைட்ரேட்டிங் க்ரீம் பேஸ்ட் ப்ரைமராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். நான் வந்து லிட்ரலாக நீங்கள் மூடை பொறுத்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக என் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்து ஜெல் ஆர் சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த செட்டிங் மிஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே நீங்கள் வந்து ப்ரைமர் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ப்ரைமர் லிட்ரலாக நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண போகிற அடுத்த விஷயமும் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். உங்களுடைய மேக்கப்பில் உங்களுடைய மேக்கப்பை நீங்கள் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கணும் அப்படின்னும் போது இது வந்து இந்த ப்ராசஸ் நீங்கள் சம்மருக்கு மட்டும்தான் போடணும் கிடையாது, ஆல் த்ரூ தி இயர் போடலாம். நம்ம ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்னா எல்லா வருஷம் ஃபுல்லாக இது நீங்கள் போடலாம். ஏன்னா வெயில் வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன சம்மர்லாம் கொஞ்சம் அடி பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறது. இது வந்து ப்ரிஃபரபிளி உங்களுடைய ஸ்கின்னுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான பவுடர் போடுறது நல்லது. லைட் பவுடரும் போடலாம், பட் டஸ்கி ஸ்கின்ல இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த லைட் பவுடர் வந்துட்டு அடுத்தடுத்து பேஸ் வேலை பண்ணும்போது அது அவ்வளோவா செட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறது. பட் நான் வந்து கொஞ்சம் லைட் பவுடர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ண போகிறேன். முக்கியமாக என்னுடைய டீ ஜோன் ஏரியாவில் எங்கே ஆயிலி ஆகுமோ அந்த இடத்துல நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக என்னுடைய ஃபேஸில் இருக்கிற அந்த ஷைனெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ண போகுதுன்னா உங்கள் மேக்கப்பை அழகாக வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்வெட் ஆனாலும் இந்த பவுடரில் இருக்க டிண்ட், ஃபவுண்டேஷனில் இருக்க டிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் ஆகும். ஸ்வெட் ஆனோடனே மொத்தமாக அப்படியே கழண்டு வந்து ரிமூவ் ஆகிட போகிறது கிடையாது. அண்ட் உங்கள் ஸ்கின் ஈஸியாக வந்து ஆயிலியாக தெரியாமலும் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பவுடரை லைட்டாக உங்களுடைய பேஸில் ஃபவுண்டேஷனோ பிபி க்ரீமோ சிசி க்ரீமோ கன்சீலரோ போடுறதுக்கு முன்னாடி செட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும் பேசிக்கலி, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல நேச்சுரலாக பிக்மெண்டேஷன் டிஸ்கலரேஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது ஜென்ரலாக இருக்க டிஸ்கலர்டாக இருக்க ஏரியா. இங்கெல்லாம் வந்து எனக்கு நேச்சுரலாக டிஸ்கலர்டாக இல்லைனாலும் என்னுடைய ஸ்கின் டோனோ அதில் இருக்கக்கூடிய அந்த டென்ஸ் அண்ட் ஃபோல்ஸ்னால இந்த ஏரியாலெல்லாம் கொஞ்சம் ஷேடோ தெரியும் என்னுடைய மேக்கப் முடிஞ்ச அப்புறம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆரஞ்சை இங்கெல்லாம் வந்து நான் போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவேன், இது வந்து ஈவனாக ஆரஞ்சை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், நம்ம வந்து பவுடர் லேயர்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப போட்டு விகரசான மோஷன்லலாம் வந்து பிளெண்ட் பண்ணிடாதீங்க. இதுக்காக தான் நான் சொல்லுவேன் ஒரு ஸ்பஞ்ச் கூட நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் இல்லாமல் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஸ்பஞ்ச் வச்சு என்னுடைய முகத்தில் நான் எங்கே இந்த ஆரஞ்ச் போட்டேனோ அது மேலே இப்படி நான் ரன் பண்ணுறேன். அப்போது இந்த ஆரஞ்ச் ஏதாவது எக்ஸஸ் இருந்ததுன்னா வந்துட்டு இந்த ஸ்பஞ்ச் எடுத்துரும். இன்றைக்கி என் கேஸில் நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக போட்டிருக்கேன் அப்படின்றதுனால கம்மியாக தான் இருக்குது. ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால ஸ்பஞ்சில் வந்து நிறைய ப்ராடக்ட் எதுவும் வரல. இப்போ கன்சீலர்ஸ். கன்சீலர்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க போது உங்களுக்கு உங்களுடைய சம்ம மேக்கப் லுக்கில். கன்சீலர்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, கவரேஜ் நல்லா கொடுக்கும் அப்படின்றதுனால ஸ்வெட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு 100% கன்சீலர் வந்து காணாமல் போக போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேஸில் கன்சீலரை வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க. அது வந்து கேக்கியாவோ ஹெவியாவோ தெரிய போகிறது கிடையாது. குவான்டிட்டி மேட்டர்ஸ். ஓகே, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போட்டு பில் பண்ணுறீங்க அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பில் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம பவுடர் வச்சு லைட்டாக முன்னாடியே செட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பவுடரில் கொஞ்சம் டிண்ட் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய க்ரீம் ப்ராடக்ட், அது ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி கன்சீலராக இருந்தாலும் சரி தேவைப்பட போகிறது கிடையாது. கொஞ்சமாக போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுக்க போகுது. அடுத்தது நான்
கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் ரொம்ப கொஞ்சோண்டு, இவ்வளோ தான் லிட்ரலாக போடவே போகிறேன். பட் இது வந்து ஆப்ஷனல், ஓகே? எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் பேஸ் பிடிக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் போட்டுக்கிறேன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெட் ஆகும்போது இந்த மேலால் இருக்கிற லேயர் வந்து போயிடும். ஓகே, கண்டிப்பாக மேக்கப் அலையாமலேலாம் இருக்காது. நம்ம வந்துட்டு க்ளூ பண்ணல மேக்கப்பை, மேலே சும்மா தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி எந்த ஒரு மேக்கப்பும் உங்களுடைய முகத்தில் ஸ்வெட் ஆகாமலாம் பார்த்துக்க போகிறது கிடையாது. ஸ்வெட் ஆகுறது வந்து ஒரு நேச்சுரல் விஷயம், அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அது ஒன்று நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கிறது தான் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்னா இந்த மேக்கப் போட்டால் ஸ்வெட்டே ஆகாது அப்படின்ட்டு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது அப்படி கிடையாது, ஸ்வெட் ஆகும். ஓகே, ஆனால் அது எந்த அளவுக்கு உங்கள் மேக்கப்பை பாதிக்குது அப்படின்றது வந்து இட் மேட்டர்ஸ். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்வெட் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கரெக்டான டெக்னிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. நான் திருப்பி திருப்பி ஒரே செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. வந்து டிஃப்ரெண்ட்டான ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸு, இங்கே கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரியான மேப்ளினிக்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவே வந்து எனக்கு டிசைட் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றதுனால நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னென்னா, அந்த மெத்தடு அப்புறம் எதை எப்போ ஃபஸ்ட்டு போடுறோம், எந்த ஸ்டெப்பை எப்போ பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இட் மேட்டர்ஸ். ஸோ ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன், அதை எடுத்து இந்த மாதிரி கண்ணு கீழே போட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீம் பேஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் செட் பண்ணதுமே மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் மிஸ்ட். இந்த செட்டிங் மிஸ்ட்டை வந்துட்டு பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து ஐயோ காலியாகிடும், ஐயோ வீணாக போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. காலி ஆகாது, அதுக்கு தான் வந்து ஸ்ப்ரேல இந்த மாதிரி கொடுத்துருக்கான், உடனேலாம் காலி ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஜென்ரஸாக அடிச்சுக்கோங்க, அடிச்சுட்டு அது ட்ரை ஆக விடுங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ட்ரை ஆக விடுறதுக்கு டைம் கொடுக்காம என் ஸ்பஞ்சை வச்சு இப்படி மேலே நான் ரன் பண்ண போகிறேன், பிகாஸ் எனக்கு பொறுமை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப ஜென்டிலாக இருங்க. நீங்கள் கரெக்டான அளவு எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கீங்கன்னு வைங்களேன், இந்நேரம் வந்து எல்லாமே இப்படி கேக்கி ஆகாமல் இந்த மாதிரி சீம்லெஸ்ஸாக பிளெண்டடாக அழகாக வந்து தெரிய போகுது. அடுத்து நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண சொல்வேன். ஆனால் ரீசெண்டாக லூஸ் பவுடரில் ஒரு பிரச்சனை நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பூத்து போகிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு எப்பயுமே ஆனது கிடையாது, ஆனால் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ், நம்ம ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் டிஃப்ரெண்டான விஷயங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனைனா, காரில் வந்து ஏசி ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஸோ திடீர்னு ஏசி வந்து ஒர்க் நல்லா ஆச்சு, ஸோ ஜில்லுன்னு வந்தது, டக்குன்னு வந்து ஏசி கம்மியாயிடுச்சு, ஸோ ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்வெட் ஆகுது, டக்குன்னு ஏசி வந்து அந்த ஸ்வெட் எல்லாத்தையும் வந்துட்டு காய வச்சிருது. இதே மாதிரி ஆகிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பூத்துருச்சு, பூத்து போயிருச்சு. அந்த கரெக்டான டேர்ம் என்ன, அது வந்து நார்மலாக பேசும்போது வருது, ஆனால் வீடியோவில் உட்காந்து பேசும்போது அது என்ன வார்த்தைனே வந்து எனக்கு தெரியல. பூத்து போயிருச்சு, ஆமாம், பவுடர் பூத்து போச்சு அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கங்கங்கங்கே வெள்ளை வெள்ளை ஆயிடுச்சு, ஆனால் ட்ரையாக இருக்கு என் ஸ்கின் வந்து, ஸ்வெட் ஆகாமலாம் இருக்குது. மேலால வச்சு தேய்ச்சா கூட அது வந்து ஒழுங்காக போகலை, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, காம்பேக்ட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி ஆகுதான்ட்டு. காம்பேக்ட் வச்சு பண்ணால் லக்கிலேயே அந்த மாதிரி ஆகலை, பட் லூஸ் பவுடர்ஸில் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அது ஒன்று நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதே ஃபஸ்ட்டே வந்து காம்பேக்ட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு க்ளீன் ப்ரஷும் காம்பேக்டும் கையிலே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பூத்த இடத்துலலாம் வந்துட்டு இப்படி நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடுது, கீழே இருக்க பேஸ் டிஸ்டர்ப் ஆகாமல். ஓகே, அதுக்கப்புறம் செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் வச்சு நீங்கள் எப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பூத்து போகிற பிரச்சனை வர மாட்டேங்குது. அந்த மாதிரி குளிர்ந்து மறுபடியும் வேத்து குளிர்த்து வேத்து இப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு பூத்து போகிற பிரச்சனை வர மாட்டேங்குது. ஐயோ எனக்கு வாரதே வித்தியாசமாக இருக்குது வேலையை பூத்துன்னு. ஸோ யா, டெக்னிக்கலாக ஏன் அதனால அப்படின்லாம் கேட்காதீங்க, எனக்கு அந்த ரீசன்ஸ்லாம் வந்து தெரியாது, பட் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ அதனால காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரியான உங்களுடைய ஐ மேக்கப், ஃபேஸ் செட் பண்ணுறது, இந்த ப்ரான்சிங் வேலை இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஃபேஸில் இங்கே டச் பண்ணுற ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அகேன் ரொம்ப தேய்க்கிற வேலைலாம் பண்ணல, இந்த ஜாலைன்லாம் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே நான் நிறைய ப்ராடக்ட் போடல, அங்கே எனக்கு காணாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. நெத்தி கண்ணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டேபிங் மோஷன் தான் நான் பண்ணுறேன். ஏன், ஏன்னா நம்ம வந்து லேயரிங் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பண்ணுற இந்த லேயரிங்லாம் வந்து இந்த பவுடர் செட்டிங் வேலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால குட்டி குட்டி டேபிங் மோஷன்ஸ் பண்ணி நான் வந்துட்டு பவுடரை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய மேக்கப் ஃபுல்லுத்தி முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய ஐஸ் லிப்ஸ் மேக்கப் வந்து டன். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ நேரம் எதுக்காக அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கோ அதுக்காக யூஸ் பண்ணாமல் மீதி வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ அந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் பர்பஸை வந்து நம்ம வந்துட்டு பூர்த்தி பண்ணி வைக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் மிஸ்ட். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா, மேக்கப் முடிச்ச அப்புறம், பேஸ் முடிச்ச அப்புறம், ஐ மேக்கப் லிப் மேக்கப் முடிச்ச அப்புறம், மறுபடியும் ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்ச அப்புறம், அப்புறம் கொஞ்சம் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி எத்தனை வாட்டி வேணால் செட்டிங் மிஸ்ட் அடிக்கலாம், தப்பே கிடையாது.
த மோர் த மெரியர். ஓகே, இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 2000 ரூபாய், 3000 ரூபாய், 1000 ரூபாய் செட்டிங் மிஸ் தான் வந்து யூஸ் பண்ணோன்னே கிடையாது. அஃபோர்டபுள் செட்டிங் மிஸ்ட் கூட இட் டஸ் த மேஜிக். ஸோ ப்ளீஸ் கூச்சப்படாமல் செட்டிங் மிஸ்ட் வந்து அடிங்க. உங்களுக்கு மேக்கப் ஒழுங்காக நிற்கிறோன்னா ஐயோ என் ப்ராடக்ட் காலி ஆகுதே அப்படின்றத மட்டும் யோசிச்சு கவலைப்படாமல் செட்டிங் மிஸ்ட் மட்டும் கொஞ்சம் வந்து ஜென்ரஸாக யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் கோயிங் டு டூ த மேஜிக். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவு தான். இந்த லுக் எனக்கு வந்து டர்ன் ஆன விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசிக்கலி இதான் நான் வந்துட்டு எனக்கு எப்போ நான் வெளியில் போனாலும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவே கொஞ்சம் ஃப்ரெஷரான, கொஞ்சம் எனக்கு வந்துட்டு மேட்டான லுக் வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷராக வேணும், அதுதான் மெயினாக மேட்டாக ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா காம்பாக்ட் மட்டும் கையில் வச்சுப்பேன். ஸ்பஞ்ச் வச்சு இல்லைனா ப்ரஷ் வச்சு இப்படி நான் வந்து என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவையும் மூக்கையும் மட்டும் செட் பண்ணுவேன். அப்புறம் ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அது வந்து இந்த டீ ஜோனுக்கு இப்படி கொஞ்சமாக போகும், அவ்வளோதான். இதை பண்ணனாலே எனக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டான அந்த ஒரு ஃப்ரெஷர் லுக்கிங், மேட் லுக்கிங், ப்ரைட்டர் லுக்கிங் ஸ்கின் வந்து கிடைச்சோம். ஐ மீன் லைக் மேக்கப் வந்து ரிவைவ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சம்மருக்காகனு போடுற டியூட்டோரியல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரிப்பீட்டிவாக ஒரே மாதிரியான குவஸ்டின்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அதனால நான் வந்துட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. எனக்கு ஜென்யூனாக இந்த ஒரு பேட்டர்ன் வந்து மேக்கப்பில் வந்து பிடிச்சிட்ருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் ஆக தான் போகுது. ஒர்க் ஆகலைன்னா சொல்லுங்கள். ஓகேவா, நம்ம வேறு ஏதாவது ப்ரொசீஜர் டெக்னிக்லாமோ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.